ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோமன் மீ சீக்ரெட் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம் இதில் நாம் எனக்கு எல்லாருக்குமே காமனாக இருந்த எயிட்டு சிம்டம்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டோமினல் கிராம் சொல்லலாம் அடி வயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் குத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது இந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்காது நார்மலாக இருக்கும் பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருந்தால் அது ஏர்லி பிரெக்னென்சி சிம்டம் தான் எனக்கு அந்த மாதிரி இல்லை பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க செகண்ட் ஒன்று இது எல்லாருக்குமே காமனாக இருந்த ஒரு சிம்டம் தான் அது என்னென்னா பிரெஸ்ட்டு டெண்டர்னஸ் நீங்கள் வந்து பிரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் நர்ஸ் வந்து புடச்சிட்டு வெளியே தெரியும் நல்லா டார்க் க்ரீன் கலரில் நார்மலாக அங்கே நர்ஸ் இருக்கும் நமக்கு தெரியாது நரம்பு நரம்பு எல்லாமே புடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டெண்டர்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் நான் சர்வே பண்ண எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு காமன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது நம்பர் டூவில் வருது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாமிட் வாமிட் வந்து நீங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு டூ மந்த் த்ரீ மந்த்து அந்த மாதிரி வேரி ஆகும் பட் இது வந்து நான் வந்து உங்களுக்கு மார்னிங் ப்ரஷ் பண்ணும்போது இல்லை நீங்கள் தண்ணி குடிக்கும்போது மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரஷிங் பண்ணும்போது ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வரும் இந்த மாதிரி சிம்டமும் காமனாக இருந்துச்சு அதனால தான் நான் இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தேர்ட் சிம்டமாக இது நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்களும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் காமனாக எது இருந்துச்சு இல்லை எனக்கு எது இருந்துச்சு அப்படின்னா கூட எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அது இன்க்ளூட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஒன் மார்னிங் சிக்னஸ் இது டயர்டாக இருக்கிறது எப்போவுமே டயர்டாக இருக்கிறது அது வேறு கேட்டகரி இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும் ஏஞ்சிக்கவே முடியாது ஐயோ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த சிம்டம் எல்லாருக்குமே காமனாக இருக்குது இது வந்து பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆமாம் பட் ப்ரெக்னன்சியில் இது காமனான சிம்டம் நான் பாய்கோ கேர்ளோ அப்படின்னு சொல்கிற சிம்டமை நான் சொல்லலை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி சிக்னஸ் ஒன்று டயர்டாக ஃபுல் டேஸ் டயர்டாகவும் இருக்கலாம் நல்ல சுறுசுறுப்பாக இருக்க ஆள் இந்த தடவை ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து இல்லையா ஒரு மாதிரி டயர்டாக யாரோ வந்து இல்லையா எக்ஸ்ட்ரா வெயிட் அவங்க வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி சிம்டம் தான் இது மார்னிங் சிக்னஸ் அண்டு டயர்டாக டே இருக்கிறது இந்த சிம்டம் நாம் எடுத்துக்கிட்டோம் நம்பர் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சிம்டம் பார்த்திங்கன்னா ஃபுட் டேஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிடிச்சிருக்கும் ஒரு டேஸ்ட்டு இப்போ வந்து டேஸ்ட் அது பிடிக்கவே பிடிக்காது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேர்டு பிடிக்கிது நான் கேர்ட் ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்போது ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டது அப்போது சாப்பிடும்போது அவங்களுக்கு அது பார்த்தாலே பிடிக்காது என்னை பொறுத்தவரை தயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் என்னால் எடுத்துக்க முடியல தயிரை பார்த்தாலே பிடிக்கல எனக்கு இந்த காமனாக இந்த சிம்டம் இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டு மாறிடும் அப்படின்னு நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரசம் மட்டுமே குடிச்சு குடிச்சுட்டு இருந்தேன் ரசம் மட்டும்தான் போட்டு சாப்பிடுவேன் ரசம் அவ்வளோ பிடிச்சது எதுக்கு பிடிச்சிதுன்னே தெரியல ஆனால் ரசோனாலே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி அடிட்டே ஆகிட்டேன் அப்புறமா இப்போ வந்து திருப்பியும் அது நார்மலாக மாறிடுச்சு கர்ட் ரைஸ் எல்லாமே சாப்பிட பிடிக்கிது பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும் இந்த சிம்டம் நாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்பர் என்ன பார்க்க பேக் பேக் பெயின் பெயின் ஒரு சிலருக்கு வந்து அந்த நர்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கிறது இழுக்கிறது ஒரு மாதிரி வலி இருக்கும் இப்போ எப்படி அப்டோமினல் இல்லையா அதே மாதிரி தான் இது பேக் பெயின் அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஏர்லி பிரெக்னன்சியில் அவங்க இன்னும் டெஸ்ட்டு எடுத்துருக்க மாட்டாங்க பட் பேக்கில் வலி இருக்கா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட இது ஏர்லி பிரெக்னன்சி எடுத்துக்கலாம் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம வந்து ஜி ஹார்மோன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த கண்டிப்பாக இந்த சிம்டம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது என்னென்னா அவங்க அதெல்லாம் வந்து கேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க வேலை அந்த இதில் சில பேருக்கு இது தெரியும் நமக்கு வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் அந்த மாதிரி தான் பட் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க நீ உங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்றது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம சிம்டம் பார்க்க போகிறோம் ஸ்பாட்டிங் இது வந்து பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆன அப்புறம் அவங்களுக்கு சில ஸ்பாட் மட்டும் என்ன சொல்கிறது பீரியட்ஸ் கிடையாது ஒரு ஸ்பூன் அளவு கூட இருக்காது அவங்களுக்கு அந்த ப்ளீடிங்கு அதை விட கம்மியான ப்ளீடிங் ஸ்பாட்டிங் ஆகிருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம் தான் இதை வந்து அவங்க பீரியட்ஸ் தான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க பீரியட்ஸ்னால் கண்டினியூ ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்து ஆரம்பித்து கண்டினியூ ஆகிடும் பட்டு இது ப்ரெக்னன்சின் போது ஸ்பாட்டிங்கை விட நின்றுடும் அவங்களுக்கு அப்படி நின்றுடுச்சின்னா அது ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம் தான் அதே மாதிரி அதுக்கு பயப்ப பட வேண்டிய தேவையில்லை அதிகமாக ஆகாமல் ஸ்பாட்டிங் நின்றுருச்சுன்னா கூட இதுலேயும் வந்து கேர்ள் அண்ட் பாய் பேபியோட சிம்டம்ஸ் சேரும் பட் நான் அதை இப்போ இங்கே இன்ஃபார்ம் பண்ணலை நான் ஜஸ்ட்டு நம்மளுடைய சிம்டம்ஸ் என்ன ஏர்லி ப்ரெக்னென்ட் சிம்டம் மட்டும் தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லோட்டிங் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே கேஸ் இருக்க மாதிரி உப்பசமாக இருக்கிறது நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க பசிக்கும் பட்டு ஃபுல்லாக ஆயிட்டா மாதிரி சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பாக மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு மாறுறது இது என்னென்னா வயிறு உப்பசமாக இருக்க மாதிரி ஃபுல்னஸ்ஸாக இருக்க மாதிரி பெருசாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க யார் யார் பண்ணிங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டைம் விட்டு சாப்பி அவங்களால சாப்பிட முடியும் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்றதுனால சாப்பிடாமல் இருந்துடாதீங்க ஏர்லி ப்ரெக்னன்சி நிறைய பேருக்கு வந்து ஒன் மந்த்து ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோமே தெரியும் ஃபஸ்ட்டு ஒன் மந்த் நம்ம கேரி பண்ணியிருக்க மாட்டோம் பட் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நான்வெஜ்ஜில் சிக்கனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது என்னென்னா ரொம்ப ஹீட்டான பொருள் சிக்கன் வந்து நீங்கள் நாட்டுக்கோழியே ஹீட்டு தான் பட் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் பட் பாய்லர் கோழி எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக போக்கும் எல்லாருமே இது சஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டுக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்க ப்ரெக்னன்சிக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா நான்வெஜ்ஜை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் நான்வெஜ் ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு மட்டன் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபுட்டு ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம் அதுலேயும் நல்லா ஃபேட்டி இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபிஷ்ஷு அப்புறமா நீங்கள் பன்னீர் பட்டர் அந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுத்து சாப்பிட்லாம் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக அதேமாதிரி ஜூஸ் ஐஸ் எல்லாம் போடாதீங்க ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டா நல்லது ஜூஸ் சாப்பிட்றத விட ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது ப்ளோட்டிங் அந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்திலிருந்தும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து செவன்த்து மன்தில் கேஸ்ட்ரினல் டயபிட்டிஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது அது வராமல் தடுக்கிறதுக்கும் அண்டு நல்லா நம்ம வந்து ஆரோக்கியமாக குழந்தைய வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் சில பேருக்கு ஆகும் திக்காக இருக்கும் அவங்களுக்கு நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து லிக்விடாக இல்லாமல் திக்காக இருக்கும் இது வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம் தான் இதுக்கு பயப்பட தேவையில்லை இது ரொம்ப நாள் ஆகாது சில டைமுக்கு வந்து தேர்ட் மந்த்து ஃபிஃப்த் மந்த் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகும் இது வந்து ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம் தான் சில பேருக்கு ஃபஸ்ட்டே ஆகிடும் அவங்களுக்கு ஏர்லியிலேயே சில பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆயிட்டு அப்புறம் தேர்ட் மந்த் ஃபிஃப்த் மந்த் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து சிக்ஸ்த் மந்த் இருந்துச்சு அதே மாதிரி ஃபீவரிஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீவ் ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே வந்து ஏதோ ஹீட்டாக இருக்க மாதிரி என்னென்னா வந்து அது ஃபீட்டர்ஸ் உள்ள வந்து குழந்தை வளர்றது அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி சிம்டமில் அது வந்து ஃபீவரிஷ் நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ் அந்த இது வந்து தெரியும் ஃபீவரிஷாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் தரும் எதுவும் பயப்பட தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக எந்த டேப்லெட்டும் எடுத்துக்காமல் எது இருந்தாலும் கைனோ கிட்ட கேளுங்க அவங்க வெறும் பேராசிட்டமால் மட்டும் தான் கொடுப்பாங்க அதுவும் ஃபீவராக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க ஃபீவரிஷாக இருந்தவனா நீங்கள் எந்த டேப்லெட்டும் எடுக்க தேவையில்லை கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிங்க நல்லா தண்ணி குடிங்க அதே மாதிரி சீரக தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சீரக தண்ணிலேயும் எண்ணெய் எடுக்காத சீர் கிடைக்கும் அதை வாங்கி நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் கேர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாருமே எனக்கு சொன்னது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலி பண்ணது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒன்று நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க உங்களுடைய ரிலேட்டிவாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இருந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே